ஹாய் வாஸ், வெல்கம் பேக் டு மோட்டோவேகன். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட கார்ஸ் வந்து ரிலையபிளாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நிறைய வருஷம் நம்ம கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதில் எல்லா பிராண்ட்ஸோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும், ஏன்னா நம்மளோட கார்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இதில் நம்மளோட கார்ஸை வந்து நம்ம சைடில் இருந்து கேர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப்ஸோடு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். கார் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடியது சிலவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், சிலவங்களுக்கு ஒரு பெயின் டேக்கிங் ப்ராசஸ். ஏன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கும்போது தான் கார்ஸ் வந்து நிறைய வருஷம் நம்ம கூட மெயினாக ரிலேபிளாகவும் சேஃபாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நம்ம மோட்டோவேகன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அடிக்கடி வந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நீங்கள் வந்து கார் கேர் மெயின்டெனன்ஸோட வீடியோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோட இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், எப்படின்னா ஒரு சீரீஸாக வீடியோ பண்ணலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நம்ம ரொட்டீனாக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் வேறு கேர் வேறு, இது வந்து கார் கேர் ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். வீக்லி வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டீனாக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்கம் வரக்கூடிய வீக்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்டாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கேர் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கார் கேர் ஸ்டெப்ஸை வந்து 10 நம்பர்ஸாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னா, நம்ம காரை பற்றி நமக்கு பேசிக்கான ஒரு மெக்கானிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நம்ம காரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, டீசல்னால் டீசல், டர்போ டீசலாக இல்லை நான் டர்போவா. இப்போ வந்து கார்ஸில் வந்து நான் டர்போ டீசல்ஸ் வந்து நியூ ஜென்ரேஷனில் இல்லை. பெட்ரோல்ஸில் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடா டர்போவா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கார் வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் இருக்கா, எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் இருக்கா, இந்த மாதிரி உள்ள பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. இது வந்து நம்ம வந்து வீடியோஸ் மூலமாக இந்த மாதிரி யூடியூப்பில் ஆன்லைனில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ப்ளஸ் வந்து கண்டிப்பாக காரோட மேனுவலை வந்து நம்ம தரவாக வாசிக்கிறதுனால நமக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். எந்தெந்த பொருள் எந்தெந்த பிளேஸில் இருக்குது, என்ஜின் பைக்குள்ளே இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ரீடிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னையும் சேர்த்து தான் நம்ம வந்து லூஸ் பண்ணிகிட்டே வரோம், எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனில் டேபில் பார்க்குறதுனால. ஆனால் கண்டிப்பாக காரோட மேனுவலை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா, என்ஜின் பேயில் உள்ள ஃப்ளூயிட் லெவல்ஸ் நம்ம செக் பண்ணுறது பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து என்னென்னா நம்மளோட கூலன் ஃப்ளூயிட் லெவல், அதில் வந்து மேக்ஸ் லெவல் இருக்குது, கண்டிப்பாக இந்த லெவல் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிட் லெவல் வந்து மேக்ஸ்ன்னு இருக்குது, மேக்ஸில் இருக்கா பார்க்கணும். மெயினாக வீக்லி ஒன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட என்ஜின் ஆயில் லெவலை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளாத் இல்லை டிஷ்யூ வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு, அதுவும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாது. டிப் பண்ணி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஆயில் இருக்குது, அது வந்து நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு கூட நம்ம அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளோட விண்ட்ஷீல்டு வாஷரோட லிக்விட். சிலவங்க ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த லெவலை பார்க்கலாம். கூட என்ஜின் பேயில் வந்து ஏதாவது கட்டான ஒயர்ஸ் இருக்குதா, இல்லை எலி வந்து ஏதாவது வேஸ்ட்டை கொண்டு வச்சுருக்கா, இப்படி எல்லாமே செக் பண்ணலாம். ஏன்னா எலி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டொபாக்கோ அதாவது பழைய புகையிலைன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து எங்கெங்கேயா டை பண்ணி வச்சோன்னா எலி வராது, நேப்தலின் பால்ஸ் வச்சா வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மூணாவது ஸ்டெப் என்னென்னா, மெயினாக இந்த வென்டிலேஷன் இந்த ஏரியாவில் வந்து நம்ம மரத்துக்கு அடியில் விடும்போது இந்த நிறைய வேஸ்ட் வந்து இதில் அக்குமுலேட் ஆகிருக்கும், அதை வந்து இல்லாமல் க்ளீனாக வச்சுருந்தோன்னா மழை தண்ணி கீழேயும் கரெக்டாக போகும், அதே மாதிரி வந்து காருக்கு உள்ளே காற்று வர வேண்டிய வென்டிலேஷனுக்கு வந்து இது ப்ராப்பராக இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பேட்ரிஸை வந்து கரெக்டாக பார்க்கணும், பேட்ரிஸ் வந்து ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். சில ஓல்டு கார்ஸில் வந்து இதில் இருந்தெல்லாம் லீக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேட்ரிஸையும் செக் பண்ணுறது நல்லது. என்ஜின் பேயில் வந்து நான் சொல்லும்போது மிஸ் பண்ண ஒரு இது என்னென்னா, கண்டிப்பாக வந்து என்ஜின் பேயில் எதையாவது ஒரு லீக் இருக்கான்னுள்ளதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். மேபி என்ஜினோட ஹெட்டுக்கு மேலே லீக் இருக்கலாம், எந்த சார்ட் ஆஃப் லீக்ஸ் இருந்தாலும் நம்ம வீக் ஆஃப்டர் வீக் பார்க்கும்போது அந்த லீக் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக கார்ஸை வந்து ரிலையபிளாக வைக்க முடியும். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து ஒரு மெயினான ஸ்டெப், அது வந்து டயர் கேர். ஏன்னா டயரோட ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செக் பண்ணுறது நல்லது. எய்தர் ஏர் ஆகட்டும் இல்லை நைட்ரஜன் ஆகட்டும், நம்ம ஃபில் பண்ணுற இடம் வந்து கண்டிப்பாக வந்து கேலிப்ரேட்டடான மெஷின்லேருந்து நம்ம ஃபில் பண்ணுறோன்னுள்ளதை செக் பண்ணணும். ப்ளஸ் மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேல்யூ, அதாவது சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறோம் இல்லை நல்ல லோடு வச்சு எல்லோரும் ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி உள்ள வேல்யூவை ப்ராப்பராக செக் பண்ணணும். ஏன்னா டயர் ப்ராப்பராக இருந்தால் தான் வெஹிக்கிளோட சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாமே டயரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து டயரை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மெயினான ஒரு ஃபீச்சர். இப்போ 6th ஸ்டெப் பார்த்தோன்னா, காரோட எல்லா லேம்ப்ஸையும் செக் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்டில் பார்த்தோன்னா ஹெட் லேம்ப்ஸ் ஆகட்டும்,
அதோட லோ பீம் ஹை பீம் இண்டிகேட்டர்ஸ் ஃபாக் லேம்ப்ஸ் அதோட சைடில் பார்த்தோம்னா ஓஆர்எம்ஸில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் அதே மாதிரி ரியரில் வந்து ரியர் டெயில் லேம்ப் அதில் பிரேக் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது ஏன்னா இந்த வெஹிக்கிளில் மேலே வந்து இப்போ நம்ம பிரேக் பண்ணாதனால இது எரியலை கீழே வந்து ரியர் ஃபோக் லேம்ப் இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் லைட் மேலே உள்ள ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இதெல்லாமே எரியுதான்னு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். ஏழாவது ஸ்டெப் பார்த்தோம்னா வைப்பர்ஸ். வைப்பர்ஸ் வந்து காரில் எப்போ நமக்கு ஹேண்டி ஆகும்னா எமர்ஜென்சியாக வந்து சடனாக மழை பெய்யும் போது வந்து வைப்பரோட இந்த இதில் வந்து ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம வைப்பர்ஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விண்ட்ஷீல்டில் வந்து ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸ் நம்ம வெஹிக்கிளை கழுகும்போது சப்போஸ் நம்ம கழுகாட்டி கூட கண்டிப்பாக வைப்பர்ஸை எடுத்து நம்ம துடைச்சி வைக்கிறது நல்லது. அதுலேயும் வைப்பர்ஸோட இந்த லொக்கேஷனை துடைக்கும் போது சாஃப்டான ஒரு கிளாத்தை வச்சு துடைக்கிறது நல்லது. கூட ஒரு சின்ன டிப் என்னென்னா சப்போஸ் வந்து பேர்டோட எஸ்கிரிட் ஏதாவது விண்ட்ஷீல்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வைப்பர்ஸ் வச்சு வந்து இது பண்ணக்கூடாது. ஏதாவது கிளாத் வச்சு மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த வாஷர்ஸும் வைப்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். வைப்பர் கேரில் இன்னொரு ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து காலையில் வந்து காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம் நம்ம லேட்டாக தான் வெஹிக்கிள் எடுப்போம் ஈவினிங் தான் எடுப்போம் அன்றைக்கி ரொம்ப ஹாட்டான ஒரு டேயாக இருக்குது இல்லை மதியம் பார்க் பண்ணுவது ஹாட்டான டேன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு வைப்பர்ஸை இப்படி லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு போகிறது வந்து வைப்பர் பிளேட்ஸோட லைஃப்பை வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். எட்டாவது ஸ்டெப் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து காரை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா இடத்தையுமே நீட்டாக வாஷ் பண்ணி க்ளீனாக வைக்கிறது ஒரு நல்ல ப்ரொசீஜர். ஏன்னா கார்ஸ் நீட்டாக இருக்கும்போது தான் நமக்கு வீக் ஆஃப்டர் வீக் வந்து இது பண்ணுறதுக்கான அந்த ஒரு மனசு வரும். ப்ளஸ் வந்து இன்டீரியர் நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம்னா தான் உள்ள ஏசி ஆகட்டும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைன்த் ஸ்டெப் வந்து நிறைய பேர் கவனிக்காமல் விடுற ஸ்டெப். ஏன்னா ஒரு சின்ன ரேட்லிங் சவுண்ட் கேட்டால் கூட நம்ம கண்டிப்பாக அது எந்த இடத்துல வருது என்ஜின் பேயில் வருதா இல்லை வீல்ஸில் வருதா உள்ள சீட்ஸில் உள்ள டேஷ்போர்டில் எங்கே வருதுன்னு உள்ளதை பாயிண்ட் அவுட் பண்ணி அது என்ன ப்ராப்ளம்னு ஷார்ட் அவுட் பண்ணுறது வந்து நம்மளோட வெஹிக்கிளோட லாங்குவிட்டி அது கண்டிப்பாக வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பத்தாவது ஸ்டெப் என்னென்னா நம்மளோட பேப்பர்ஸ் வீக்லி ஒன்ஸ் பார்த்தா கூட பேப்பர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஆர்சி பேப்பர் ஆகட்டும் இன்சூரன்ஸ் ஆகட்டும் நம்மளோட ஃபாஸ்டேக் வந்து இப்போ எல்லாருமே திடீர்னு நம்ம ஹைவே ட்ரிப்ஸ் போகிறதுனால ஃபாஸ்டேக் ரீசார்ஜாக இருக்கா ஏன்னா நம்ம நிறைய தடவை இப்போ நாங்கள் கூட ஃபீல் பண்ணியிருக்கிறோம் ஃபாஸ்டேக்கில் சார்ஜ் இருக்குன்னு நினைப்போம் நம்ம போய் நிற்கும்போது வந்து ஃபாஸ்டேக் எடுக்காது திருப்பி நம்ம அவங்கள்ட்ட பேசி தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்குறது ஒரு நல்ல ஃபீச்சர். நம்மளோட கார் கேர் மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸில் வந்து இன்றைக்கி அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் இன்றைக்கி வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து வீக் ஆஃப்டர் வீக் நம்ம பண்ண வேண்டியதை பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இனி அப்கமிங் வீக்ஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னுள்ளதை பார்க்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவாகன் டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.